ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கின்றார், மௌத்தான ஒருவருக்கு மூணாம் நாள் அறுக்கப்பட்ட பிராணியின் இறைச்சியை கொடுத்தவர்களை முறிக்கக்கூடாது என்பதற்காக அதை நாம் வேண்டி அதை நாம் வாங்கி அதை நாம் வாங்கி பிறருக்கு அதை கொடுக்கலாமா, இதை ஆகுமா என்று அந்த சகோதரர் கேட்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு கத்த ஊடு நடக்கிறது. கத்தம் என்பது பிதாத்து என்பது நமக்கு தெரியும். மௌத்தானவர்களுக்கு 3, 7, 20, 30, 40 கத்தம், 100 கத்தம்ங்கிறது இது நாம் பொதுவாக இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்கிறோம். இதே கலாச்சாரம் இந்துக்களிடம் இருக்கிறது. இறந்து போனவர்களுக்காக அஞ்சலி செலுத்துவார்கள். 3, 7, 20, 30 வருஷம். நீங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்த்தால் 100 நாள் நினைவஞ்சலி, வருடம் நினைவஞ்சலி என்றெல்லாம் போடுவார்கள். இந்தியாவிலே மக்கள் இஸ்லாத்திற்கு அந்த காலத்தில் 1100 வருஷம் இந்தியாவிற்குள் இஸ்லாம் நுழைந்து முஹம்மது பின் காசிம் என்பவர் படையெடுத்து வந்த காலத்தில் அங்கே இஸ்லாம் நுழைந்தது. அந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே வேளை அவர்களிடம் இருந்த பல வகையான இந்து பண்பாடுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள், அல்லது அந்த பண்பாடுகளை இஸ்லாம் என்ற பெயரிலே மொடிஃபை பண்ணினார்கள். காலத்துக்கேற்ற மாதிரி மொடிஃபை பண்றது. அதனால் அது மொடிஃபை பண்ணா கல்யாணத்தில் நாங்கள் சிலதை செஞ்சுக்குவாரோ என்னது. ஒரு காலத்தில் நாம் மாப்பிள்ளையை நம்மளோட மச்சான் மாப்பிள்ளையை கூட்டிக்கு போனால் பாலால் கால் கழுவினோம், பாலால் அவரை காலை கழுவுறது. பிறகு இப்போ என்ன செய்கிறார்கள் பச்சினமார், சென்றடிக்கிறார்கள். தாலியை முந்தி மாப்பிள்ளை கட்டுவார். இந்து கலாச்சாரத்தின் பிரகாரம் நமது முஸ்லிம்கள் தாலி கட்டினார். தாலி என்பது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாது, தாலிதான் இஸ்லாம் என்ற அடிப்படையில் இந்த திருமணம் என்ற அடிப்படையில் தாலி கட்டினார்கள். பின்னர் என்ன நடந்தது, தாலியை மாப்பிள்ளை கட்டுவதல்ல மாப்பிள்ளை சகோதரிகள் கட்டக்கூடிய வழக்கு வந்தது. திருப்பி அந்த தாலி என்னது இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. மாப்பிள்ளை அதை முற்கூட்டி அனுப்பி வைத்திருவார், அவர்களில் யாராவது போட்டுக்கொள்வார்கள். மொத்தத்து தாலி. இப்போ கடைசியாக லேட்டஸ்டாக என்ன வந்திருக்கின்றால், இந்த குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம் வந்த சகோதரர்கள் தாலியை கட்டக்கூடாதுதான், ஆனாலும் அதை மகரை தாலியாக்குவது. என்னது மகர் வாங்கின என்ன ஒரு சபடி, அது ஒரு பெண்ணினுடைய கழுத்தில் ஏறுகிற போது பெண்களுடைய பார்வையில் அது மகராக பார்க்கப்படாது. திருமணத்தில் மனைவியின் கழுத்தில் ஏறுகின்ற சவடி நீங்கள் என்ன பெயர் வச்சாலும் தாலிதான் என்று அது அங்கிருந்து தான் அசில் உருவானது, அதன் அடிப்படை. ஆனால் தான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், அதன் அடிப்படை இந்து பண்பாட்டில் இருந்து வந்ததால் ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றவன் அவன் அதே கலாச்சாரத்தை அதே சமூகத்தைச் சேர்ந்தவனாவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலும் இருப்பதால் எங்களுக்கு தனித்துவமான பண்பாடு இருக்கிறது. மகர் கொடுத்தால் கல்யாணம் முடிஞ்சு, தாலிக்கும் இஸ்லாத்துக்கும் அணுவளவும் சம்பந்தம் இல்லை. அதனால் மகர் கொடுக்க விரும்புகிறீர்களா, நீங்கள் கொடுக்கக்கூடிய சவடி மகர் என்று பெயர் வைத்தாலும் தாலியாக பார்க்கப்படுவதால் அந்த தாலியை அந்த சவடியை விட்டு விட்டு உடம்பு முழுசாக வேற என்ன சங்கத்தையாவது போடுங்கோ, கழுத்தில் கழுத்தை விட்டு கையில் போடுங்கோ தலையில் போடுங்கோ உடம்பு புள்ள அரபிக்காரம் போறாப்பில் போடுங்கோ, வேற விஷயம். ஏனென்ற சமுதாயம் அது வேறு பார்வை என்று பார்க்கிறது. இது மாதிரி இந்த சமுதாயம் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இந்துக்களிடம் 3, 7, 20 என்ற அந்த பண்பாடு இருந்ததால் அந்த பண்பாட்டின் பின்னணியில் முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய சமுதாயத்தில் இறந்தவர்களுக்கும் 3வது, 7வது அந்த நாள்களை நியமித்து அவர்களை போன்றே அவர்களுடைய பூசாரியை அவர்கள் கூட்டிக்கு வந்து பிரார்த்திப்பதை போன்று இவர்கள் எங்களுடைய பூசாரிமாராக இருக்கக்கூடிய அதாவது மதகுருமாராக இருக்கக்கூடியவர்களை கூட்டி வந்து அவர்கள் ஓதுற மாதிரி இவர்களும்
நினைவஞ்சலி எடுத்தார்கள். எனவே அதனுடைய பின்னணி என்ன? இந்து கலாச்சாரம். எடுத்து அன்றைக்கு மட்டும் இஸ்பெஷலாக சூரத்து யாசினை ஓதுவது. யாசின் சூரத்தை ஓதினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று ஆதாரம் இல்லாத பொய்யான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதனால தான் இந்தியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் தமிழ்நாட்டிலும் தனிய யாசின் புத்தகத்தை அதை ஒரு புத்தகமாக வைத்திருப்பார்கள். குர்ஆனில் எந்த சூரத்து பாடம் இல்லாட்டிலும் யாசின் பாடமாக இருக்கும். சரி, இது ஒரு பிதாத்தான காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? எல்லா பிதாத்துகளும் வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே. சரி, இப்போ நம்ம குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர், அது உடன் பிறந்த சகோதரனாக இருக்கட்டுமே, நம்முடைய பாப்பா மரணித்து விட்டார், நான் மார்க்கத்தை வழங்கியிருக்கிறேன், அவர் ஊர் வழக்கப்படி அந்த செயலை செய்ய போகிறார், யாருக்கு? தனது தகப்பனுக்காக. எனக்கு அவர் சகோதரன் தான், வேறு விடயம். இப்ப சகோதரன் வட்டிக்கு கொடுத்தால், வட்டி காசில் நமக்கு பிரியாணி வந்தால் சாப்பிடலவாமா? சாப்பிட மாட்டோம். சகோதரன் அறாமலால் பார்க்கார் எப்பமே, அவர் பண்டிகரச்சியும் சாப்பிட்ற பாம்பும் சாப்பிட்ற என்று வச்சுக்கோமே. சைனாவில் இருந்தார் கொஞ்ச காலம், அதில் ட்ரைனிங் எடுத்தார், தந்தா சாப்பிடுவோமா? உறவு முறை முறையக்கூடாது என்று வாங்கி எடுப்போமா? என்ன செய்வோம்? அல்லது சகோதரன் என்ன செய்கிறாரு? ஒரு லொஜொன்று நடத்துகிறாரு, அங்கே நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிறது என்று நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது, அந்த காசை வாங்கி எடுப்போமா? என்ன செய்வோம்? இப்படியான காரியங்களை நீங்கள் செய்தால் இந்த எங்களுக்கு உறவே தேவையில்லை என்று செல்வோமா இல்லையா? அப்படி இருக்கிற போது பிதாத்தான காரியம் என்றால் வழிகேடு, வழிகேடு என்றால் நரகத்துக்குரிய காரியம். முதலாவது கடமை அதை அவருக்கு சொல்லி அதை நிறுத்தாட்டுவது. நாங்கள் சொல்லியும் அவர் கேட்கவில்லை, ஒண்ட வேலையை நீ பாரு என்று சொல்லி அவர்கள் மார்க்கத்தை, நாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை புறக்கணித்து அந்த பாவமான காரியத்தை செய்தால், அந்த பாவமான காரியத்தின் பின்னணியில் எங்களுக்கு உணவு தரும்போது அதை நாங்கள் ஏற்கக்கூடாது. அவர் கோபிச்சிக்குவார் என்று நீங்கள் செய்கிற போது உங்களுடைய எண்ணம் என்றால், அல்லாஹ்வுக்கு எதிரான காரியத்தை, அவனுடைய தூதருக்கு எதிரான காரியத்தை செய்தால் செய்கிறார், அவரை நீங்கள் கோபிக்க மாட்டீர்கள் அல்லாஹ்வுக்காக, ஆனால் அல்லாஹ் உங்களை கோபித்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் அவரோடு அந்த உறவு கண்டு அதை எடுப்பது பிழை. முதலாவது எடுப்பதே பிழை. அவரோடு சொல்ல வேண்டும், இது பெரும் பாவம், சின்ன பாவம் அல்லாது அது பெரும் பாவம், பிதத்தான காரியம், நீங்கள் அந்த அடிப்படையில் செய்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. சிலர் என்ன சொல்வார்கள்? அதில் சிறு கொண்டும் நடக்கலதான் என்பார்கள். அது ஒரு அறியாமை, அது ஒரு வழிகேடான காரியம். வழிகேடு எல்லாம் நரகத்துக்குரிய காரியம். அதனால் அந்த பாவத்திலே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு பாவத்தை கண்டால் கையால் தடுக்க சொன்னார்கள், முடியாவிட்டால் வாயால் சொல்லுகிறார்கள், அதற்கு மேலாகென்றால் மனதால் வெறுத்து ஒதுங்கண்டார்கள். நாங்கள் அவருடைய சாமானை எடுத்தால் அது அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறதாக பேசுகிறோம். நாம் அவரை அந்த பாவத்திலிருந்து மூணு நிலையிலேயும் தடுத்ததாக இருக்காது. எனவேதான் முதலாவது அதை எடுக்கக்கூடாது, அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும், இது பாவம், இதை செய்யாதீர்கள். உதாரணமாக நம்முடைய பிரதர் இருக்கான்னு வச்சுக்கோ, அவருக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை, தொழிலும் இல்லை, ஆனால் அவருக்கு தொழில் களவெடுக்கிறது என்று வச்சுக்கோ. உடன் பிறந்த சகோதரர், மூத்த காக்காண்டு வச்சுக்கோமே, உடன் பிறந்த சகோதரர் மூத்த காக்கா, தொழில் களவெடுக்கிறது. நம்முடைய வீட்டை திங்கத்துக்கு சாப்பிட்றதுக்கு இலக்கறி வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கும், அவீர வீட்டை ஒரே பிரியாணி தான் மனத்துக்கு இருக்கும் என்று வச்சுக்கோ. நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்படுது, நமக்கு தெரியும் திட்ட தெளிவாக நைட்டில் போகிறதும் களவெடுக்கிறதும் பகலையில் கொள்ளையடிக்கிறது. தண்டா எடுப்போமா? கள்ளன் என்று தெரிஞ்சதுக்கு போகிறோம், எடுப்போமா? ஆறாவது காக்காதான் என்று பார்ப்போமா? களவெடுத்த காசி உரியவன்ட்ட கொண்டே ஒப்படை என்று சொல்லுவோமா? மனிதனாக இருக்கவன் முஸ்லீம் அல்ல, நான் முஸ்லீமை பற்றி, ஒரு சாதாரணமாக மனிதனாக உள்ளவன், மனிதனேன் உள்ளவன், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும்
பிழையான முறையில் ஒரு சொத்தை அபகரித்துக்கு வந்திருந்தா என்ன சொல்வோம்? அதை உரிய இடத்தில் ஒப்படைத்திடு என்றுதான் சொல்வோம். உறவை பேணுவதை விட முக்கியம் இவர்களை பாவத்திலிருந்தும் தடுப்பது. இது மாதிரித்தான் சகோதரர்களே, என் சகோதரன் நரகம் போகக்கூடாது என்று நாம் விரும்ப வேண்டும். என் சகோதரன் நரகம் போகக்கூடாது என்று நாம் விரும்பினால் அவர் என்ன செய்யும்? அந்த காரியத்திலிருந்து நாங்கள் தடுப்போம், அதை நாங்கள் எடுக்க மாட்டோம், இது பாவமானது, எங்களுக்கு தர வேண்டாம் என்று சொல்லுவோம். அவர் அதற்காக நான் வீட்டை வர மாட்டேன் என்றால் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் அவருடைய அவரை பாவத்தில் இருந்து தடுப்பது கடமை, அவருக்கு வழங்கப்படுத்துகிறோம். நீ இந்த கத்த சாப்பாடை நீ சாப்பிடவில்லை என்றால், என்னை ஊட்ட வரப்படாது என்றால், அதுக்கு நாம குற்றவாளியா? பாவத்தை நாம் தடுப்பதால், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததால், எங்களோடு உறவை அவர்கள் துண்டித்தால், குற்றவாளிகள் அவர்களே அன்று நாங்கள் அல்ல. எங்களுக்கு கடமை, எங்களுக்கு அல்லாஹ்விடம் கடமை என்னவென்றால், நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது எங்களை சார்ந்தவர்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைப்பது, நரகத்திற்கு செல்லக்கூடிய காரியங்களை விட்டு அவர்களை தடிப்பது. அதிலே முதலாவது கடமை வஅந்திர் அஷிரத்தக்கல் அக்ரபீன் என்று அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌவா செய்யுமாறு கூறிய முதல் வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னவென்றால், உன்னுடைய நெருங்கிய குடும்ப உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய் என்றுதான் சொன்னான். அப்போ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது என்பது எதற்கு? நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்கிற போது, இதை நீங்கள் செய்தால் நரகத்துக்கு போயிடுவேன் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அந்த எச்சரிக்கை, நரகத்துக்கு போயிடுவீர்கள் என்ற எச்சரிக்கை. வேறு இந்த மடத்தனமா முட்டாள்தனமா உன் அது செஞ்சு ஓட்டுறேன் இது செஞ்சு ஓட்டுறேன் என்கிற எச்சரிக்கை அல்ல. அதிலே ரெண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? உன் நெருங்கிய குடும்ப உறவினர்கள். குடும்பம் என்கிறதுக்கு அப்பால் ஒரு இன்னொரு வார்த்தையை பா, அல் அக்ரபீன், உன் நெருங்கிய உறவினர்கள். அதிலே முதலாவதாளார் என் தாய் தகப்பன், அதுக்கு பிறகு என் பிள்ளைகள், அதனோடு என் சகோதரர்கள், அதனோடு என் சாச்சாமார் பெரியம்மாப்பா, பெரியம்மா பெரியப்பாமார், எனவே இவர்கள் என் மாமா மாமிமார், இவர்கள் இவர்களுக்கு முதலாவது நாங்கள் நலவு விரும்பினால், அவர்கள் பாவங்களை செய்கின்ற போது அந்த பாவத்திலிருந்து விலகுமாறு அவர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும். அதே மாதிரி அவர்களுக்கு இந்த பாவத்தில் செய்வதால் நீங்கள் நரகவாதி ஆகிவிடுவீர்கள் என்கிறதை சொல்லி, நபிகளார் சொன்ன குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகளை சொல்லி அந்த பாவத்திலிருந்து தூரமாக்க வேண்டுமே தவிர, அதை விட்டு விட்டு உறவு முறிந்திரும் என்பதற்காக நீங்கள் பாவத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தால் நீங்களும் அவர்களை போன்றே. ஏனென்றால் அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே தெளிவாக சொல்கின்றான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுவதை நீங்கள் கண்டால் அந்த இடத்திலே உட்காராதீர்கள். அல்லாஹ்வின் வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிறது, அவை கிண்டல் செய்யப்படுவதை நீங்கள் கண்டால் அவ்விடத்தில் உட்காராதீர்கள். கத்தம் கொடுக்கிறார் ஒருத்தர், நாம் அவருக்கு தான் மார்க்கம், இது பிது அத்து இது செய்யக்கூடாது வழிகேடு என்று சொல்லும். நீ உன்னை மார்க்கவும் என்பார்கள், பிடிக்காட்டி உன்னை மார்க்கத்தை கொண்டு எறி என்பார்கள், இன்னும் இன்னும் வசைபாடுவார்கள், நீங்கள் அந்த தஜ்ஜால கூட்டம் என்பார்கள். நம்ம குர்ஆனையும் அதிசயம் சொல்லும் போது அவர்கள் அள்ளி கொட்டுவார்கள், அப்போ மார்க்கத்தை பைசரிப்பார்கள். எப்போது அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த இடத்தில் உட்கார வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்னக இதன் மிஸ்லகும், அப்போது நீயும் அவர்களை போன்றேதான். குர்ஆன் வசனம் சாதாரணமாக சொல்லவில்லை. அப்ப அவர்களுக்கு மௌன சம்மதம் கொடுக்கிறதே பாவம். சைட்டில் கதிரையை போட்டுக்கிறீங்களா? சீதரம்மாங்கிற போலதான், அதெல்லாம் பரவாயில்ல, என்ன செய்கிற அவனு நம்மளுக்கு கண்ணால் உதவி செஞ்சவன் ஓட்டு போய் சைட்டில் போய் நின்று எங்க தள்ளி போய் பின்பரிசையில நின்று ஓட்டு, கடைசி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால கொஞ்சம் லேட் ஆகி போய் வேறென்ன கலந்து கொள்ளலையா, அல்லது அடுத்த ரோட்ல நின்று போட்டு ஃபங்க்ஷன் கலைஞ்சதுக்கு பிறகு போய் கையை கொடுத்து போட்டு வாடுறது, என்ன நிகழ்ச்சியில் கலக்கலையா, கையை போய் கொடுத்து போட்டு நீ செய்த பாவம் என்று சொல்லி போட்டு வாரையா? இல்லை, என்ன செய்கிறாய்?
எப்படி கல்யாணம் இல்லாமல் முடிஞ்சான்னு சொல்லிவிட்டு அங்கீகாரம் கொடுத்து போட்டுவாராய். இதுக்கு பேர் மௌன சம்மதம். அல்லாஹ் சொல்றான், உட்காரவே கூடாது, நீ உட்கார்ந்தால் நீயும் அவர்களை போன்றே. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிலிருந்து ஒதுங்குவதற்காக வழிகளையும் காட்டி தந்தார்கள். அதனால் நாம் பாவங்கள் எந்த வகையில் மார்க்கத்தில் பாவம் என்று சொல்லப்பட்டாலும் குடும்ப உறவினர்களுக்குத்தான் மிக நெருக்கமாக சொல்ல வேண்டும். எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், வெளியில பெரிய தௌஹீத் குர்ஆனும் ஹதீஸும் என்று பேசுவார்கள், குடும்பத்தில் குறிப்பாக பொஞ்சாதி கிட்ட அவர் மார்க்கம் எல்லாம் செல்லுபடியாகாது. அதுக்கு இன்னொரு காரணம், அவர் மார்க்கம் கிடைக்கும் போது செல்வார், உங்களோட மார்க்கமும் வள்ளலும், நீங்கள் காற்றை ஊத்து தெரியாமல் கிடக்கம்பார், அதோடு அவர் மொத்தமாக புத்திக்கு பேய்த்திருவார். எனவே குடும்பத்திற்கு நாம் மார்க்கத்தை தெளிவாக சொல்லி இருந்தால் அவர்கள் எங்களை பாவத்தின் பக்கம் கூப்பிட மாட்டார்கள். நானும் இருக்கத்தான் அல்லாஹுக்கு எல்லா புகழும். இதுவரையில் குடும்பத்துக்குள்ளே சீதன கல்யாணம் நடக்குதா? யாராவது தூரத்துறவுகள் கத்தம் பாத்தியாக கொடுக்குறார்களா? ஒரு நாளும் அனுப்பி வைக்கவே மாட்டார்கள், சீதன கல்யாணம் கூப்பிடவே மாட்டார்கள். தெரியும் இவர் பாவம் என்று சொல்கிறவர், நம்மளும் பாவம் தான் செய்கிறோம், அந்த அளவு கூப்பிட்டுக்கு நாம் ஏன் ஏற்றுப்படுவான்னு அவர்கள் என்ன செய்கிறார்கள். அப்போ நாம் நம்மளை அடையாளப்படுத்தணும், நாம் இப்படித்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய என்பது தெரியப்படுத்தணும்.